வயல்ல இறங்கி மக்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு அளித்தோம்.
அந்த ஒரு துறைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்த துறையை வந்து நம்ம மேன்மேல் படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதுக்கு வந்து ஒரு தனி பட்ஜெட்டை கொடுத்து இந்த துறை வந்து உழவு நலத்துறை அப்படிங்கும் பெயர மாத்திருக்காங்க. விவசாயத்தில் சாதிகள் கிடையாது, வரப்பு விட்ட இந்த ஜாதி, களைபறிக்க இந்த ஜாதி, நாட்டிட இந்த ஜாதி கிடையாது. ஜாதிகள் இல்லாத ஒரு தொழில் என்றால் அது விவசாயம் தான். அதிகாரிகள் பாருங்க, கிட்டத்தட்ட அரசு அதிகாரி தான் ஒரு 800 பேர் 70 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு விவசாயத்துறைக்கு விவசாயிகள் வந்திருக்கோம் நாமும், நாங்கள் கூப்பிட்டு சிறப்பாளையப்பெல்லாம் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டோம். ஆனால் அதிகாரிகளை பார்த்தா மாவட்ட ஆட்சித்தலைவர், உதவி ஆட்சித்தலைவர் வந்திருக்காரு, எல்லா அதிகாரிகளும் விவசாய அதிகாரிகள் வந்து இதை எவ்வளவு முன்னெடுத்து கொண்டு போறாங்க என்பதை வாழ்த்துக்கள். அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ்ல இருந்து லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். அது வந்து ஐ ஃபெல் வெரி ஹாப்பி பிகாஸ் தே ஆர் ஆல்சோ திங்கிங் அபவுட் தீஸ் ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ். என்னென்ன வெரைட்டி, மாப்பிளை சம்மோட அரிசி சொன்னாங்க, அப்புறம் நிறைய குதிரை வாழையை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி அரிசி வகைகளுக்கு என்னென்ன சத்து இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லியுமே எத்தனை பேர் அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உங்கள் அனைவரையும் உங்கள் கரங்களை எல்லாம் என்னுடைய உங்களுடைய கால்களாக நினைத்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இயற்கை விவசாயத்திற்கு வாருங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய தலைமுறையினரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு இயற்கை விவசாயத்திற்கு வாருங்கள் 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 என்று இந்த வேளாண்மை துறையுடன் சேர்ந்து நானும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்களை அழைக்கிறேன். மரபு சார்ந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், அதற்காகத்தான் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. வேளாண் மற்றும் வேளாண் துறை சார்ந்த நோக்கமும் அதேதான். வேளாண் துறை அதிகாரி ஊருக்கு வந்தாங்க, வேளாண் துறை அதிகாரி வந்திருந்த அனைவருக்கும் வணக்கத்தையே சொன்னாங்க. அதாவது மாப்பிள்ளை சம்பாவோ காட்டையானமோ ஒரு ரகமாட்டு தேவை இருக்குதுன்னா அதை மட்டும் பயிரிட்டு ஸ்டோர் பண்ணி தரக்கூடிய அளவுக்கு விவசாயிகள் சங்கம் முன் வருமானா எங்களை மாதிரி மில்லர்ஸ் வந்து அதை அந்த வாய்ப்பை உங்களுக்கும் அளித்து நாங்களும் பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்துவதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. ஈனாம் என்று நம்முடைய அரசாங்கம் ஒரு அற்புதமான ஒரு வலைதளத்தை உருவாக்கி இருக்கிறது. முதல் விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களோட செலவு கணக்கை நீங்க எழுதி பார்க்கணும். விதை நெல் வாங்குறீங்களா, அதுக்கு இவ்வளவு செலவு. உரக்குழியில போட்டு மூடி எடுத்த சாணி தான் போடணும். விவசாய தொழில் மட்டும் கண்டிப்பா நிக்க முடியாதுன்னு